بالحب تلقاك البدور ضيف الأمان والسرور فيك العطايا والأجور يا مرحبا يا مرحبا. வல்லாமீனி நாளே ஜகாத்துக்காக வேலை செய்கின்றவர்கள், இப்போ நம்ம நாடுகளில் ஜகாத்துக்காக வேலை செய்கிறவங்களுக்கு ஜகாத்து கொடுத்தீங்கன்னா அப்படியே கொடுத்துட்டு போயிட வேண்டியதான். ஏன் எல்லா இயக்கமும் ஜகாத்துக்காக என்ன செய்யுது, வேலை செய்து அதுக்கான ஆஃபீஸ் அது இது எல்லாம் வச்சு அவர் அவர் போகிறது கலெக்ட் பண்ணுறது வேலை இங்கே எப்படி அவருக்கு ஒரு இந்த இயக்கத்துக்கு ஒரு 20 பேர், இந்த இயக்கத்துக்கு 20 பேர் டவுனில் இந்த இதில் இந்த அதாவது தலைநகரில் மற்ற பிரான்ச் அப்படி இப்படிலாம் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் 10 ஆக குறைஞ்ச 10 பேர் போடுங்களேன், 10 பேர் போட்டிங்கன்னா அவர் இயக்கத்துக்கே என்ன செஞ்சிடும், பரந்த இயக்கமாக இருந்தால் 1000 பேர் என்ன செஞ்சிடும் வந்துடும், சாதாரணமாக இருந்தால் 500 வந்து, இப்படி ஒவ்வொரு இயக்கம் எடுக்கிறாங்களே எல்லாரும் சமூக சேவை செய்கிறதுக்கு ஆசையில் இருக்கிறதுனால ஒரு 10 இயக்கம் இருந்தால் 10 பேரும் ஃபீல்டில் இறங்கி என்ன செய்கிறாங்க அதை எடுக்கிறாங்க. இப்போ ஆமினி நாளைக்காக கொடுக்கலாம், அப்போ நீங்களே எடுத்துகிட்டு அப்படியே போயிட வேண்டியதான் வீட்டுக்கு, இந்த லெவலில் தான் ஆமினி நாளைக்கா அப்படி விளங்கினமெண்டா வரும். இன்றைக்கு யார் இஸ்லாமிய அரசுண்டு இல்லாமல் அல்லது முஸ்லீம் அரசுண்டு இல்லாமல் ஜகாத்து கலெக்ட் பண்ணினாலும் அவர்கள் ஆமிலின அலைகாக்குள்ளே வரமாட்டார், அவர்கள் ஆமிலின அலைகாக்குள்ளே வரமாட்டார்கள். ஆமிலின அலைகாக்கு நிபந்தனை, ஆமிலின் அலைகாக்கு என்ன நிபந்தனை தெரியுமா, அவருக்கு இன்கம் ஜகாத்தின் ஊடாக வரணும். உதாரணமாக இஸ்லாமிய கவர்மெண்டில் ஒத்துரைக்கிறார், இஸ்லாமிய கவர்மெண்ட் என்ன செய்யும்னா உனக்கு இந்த 3000 ரியால் 5000 ரியால் உனக்கு 1 லட்சம் உனக்கு 50000 நிர்பாணிச்சிடும், வார ஜக்காத்தில் அவருக்கு 1 லட்சம் 2 லட்சத்தை என்ன செஞ்சிடும் கொடுத்துரும். நீ அங்கே போய் வாங்கிட்டு கூடாது, எங்கே ஜக்காத்து கலெக்ட் பண்ணவர்கிட்ட இது உங்களுக்கு ஹாப்னு அங்கே என்ன செய்யக்கூடாது வாங்கக்கூடாது, அந்த நிபந்தனை இப்போ பேணலாமா, பேணா அவர் எடுத்தாருன்னா தண்டனை கொடுக்கலாமா, தண்டனையும் என்ன செய்யலாது கொடுக்க முடியாது. இந்த ஹதீஸ்ல இந்த ரசூலாம் கேட்குறாங்களே அஃபலா காதஃபி பைத்தி அபிஹ உம்மிஹி, அவருடைய வாப்பாடு வீட்டில் உம்மாடு வீட்டில் அவர் உட்கார்ந்திருக்கலாமே இந்த ஜக்காத்து இந்த கிஃப்ட் வருதான்னு பார்ப்போம்னு சொன்னாங்களே, இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன எடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் இஸ்லாமிய கவர்மெண்ட் ஜாப்ல வேலை செய்யறவங்க கிஃப்ட் எடுக்கக்கூடாது, இஸ்லாமிக் கவர்மெண்ட் இதில் மட்டுமல்ல ஜகாத்தில் மட்டுமல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க கிஃப்ட் எடுக்கக்கூடாது, பிள்ளைகள் வந்து கிஃப்ட் கொண்டு வந்தார் ஆசிரியருக்கு அதை வாங்கக்கூடாது, ஆசிரியர் தினமெல்லாம் வச்சு கிஃப்ட் என்ன செய்யக்கூடாது வாங்கக்கூடாது, ஏன் வாங்குறவர் ஆசிரியர்கிட்ட உள்ளத்தில் உயர்ந்துருவார், தராதவன் தாழ்ந்துருவார், படிப்பு என்ன செய்யும் பாதிக்கல, நான் அப்படி இல்லை நீ நீதியானவன், நீ நீதியானவன் சைத்தான் நீதியானவன் இல்லையே அவனுக்கு தெரியாது எப்போ பயன்படுத்தணும், அதனால் அது கூடாது என்ற சட்டத்தை அங்கிருந்து என்ன செஞ்சாங்க எடுத்தாங்க. இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆமில் அலைஹா என்று சொல்றது இஸ்லாமிய ஆட்சியில் இந்த ஜகாத்துக்காக ஈடுபடக்கூடியவர்கள், அப்போ இஸ்லாமிய ஆட்சி இல்லாமல் நம்ம ஜகாத்து கலெக்ட் பண்ணுறது பிள்ளை பிழை இல்லை, ஆனால் ஹுத் மின் அம்வாலியும் பைஃபோஸாக எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்டும் இல்லை, அவங்க விரும்பினா உங்களுக்கு தரலாம், விரும்பினா அரவாசம் அவங்க என்ன செய்யலாம் வச்சுக்கலாம், விரும்பினா முழுமையாக அவங்களுக்கு தராமல் வேற எங்கேயும் என்ன செஞ்சிடலாம் கொடுத்துடலாம் என்று நினைக்கலாம். இந்த காலத்தில் மிகவும் நல்லது மிக நம்பிக்கையானவர்கள் ஆள்களாக இருந்து அப்படி தேர்றது கஷ்டம், நம்பிக்கையாக தான் கலெக்ட் பண்ணுவாங்க நேர்மையாக தான் பிரிப்பாங்க அதில் மாட்டுக்கிறது இல்லை, ஆனால் இந்த ஜகாத்து முழுதும் எப்படியான நோக்கங்களுக்கு பிரிக்கப்படுதுன்றது தெரிஞ்சுக்கிறது மிச்சம் கஷ்டம் இல்லை, இயக்கத்தில் உள்ளவர்கள் தான் உட்படுத்துறாங்க அவங்கள தான் என்ன செய்யறாங்க உட்படுத்துறாங்க, அப்ளிகேஷன் போட்டவனு தான் கொடுக்குறான், மானம் உள்ள அப்ளிகேஷன் போடுவாங்களா இல்லை, மானம் உள்ளவன் சொல்ற வந்து மற்றவங்களாம் மானம் இல்லாதவங்கிறதுக்காக வேண்டிய இல்லை, அவன் அந்த லெவலுக்கு இறங்கிட்டான் அவனுக்கு அந்த வீடு இல்லாட்டி வாழ முடியாது பாத்ரூம் இல்லாட்டி வாழ முடியாது இனி பிச்சை எடுத்து தான் நாங்கள் கேட்டுத்தான் ஆகணும்ன்ற லெவலுக்கு அவன் வந்துட்டான். இவனை விட கௌரவமானவன் யாரு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க லா யஸ்அலுன நாஸா இல்ஹாஃபா, மக்களிடத்தில் கெஞ்சி என்ன செய்ய மாட்டார்கள் அவர்கள் கேட்க மாட்டார்கள் ஒரு சமுதாயம் இருக்குது, அவங்க தான் அதில் என்ன செய்யணும் கொடுக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் தான் அதில் கொடுக்கப்பட வேண்டியவர்கள், ஏன்னா அவர்களுக்கு என்ன செய்யாது அவர்களுக்கு இந்த பகுதி என்ன செய்யாது வராது, அவர்களுக்கு இந்த பகுதி வராது, எனவே புரிஞ்சு இது இவங்க இந்த குரூப்ல இது போகாது, அப்ளிகேஷன் போடாதவங்களுக்கு அதை என்ன செய்யாது போகாது, அப்ளிகேஷன் போட்டு 4 பள்ளியில் விசாரிச்சு மானமரியாதை எடுத்த பிறகு தான் என்ன செய்யும் பாஸ் ஆகும் அப்புறம் போட்லேயும் போட்டுருவாங்க, எனது இது கண்ணை மட்டும் மறைச்சிடுறது, அதுதான் ஊரில் உள்ளவனுக்கெல்லாம் தெரியுமே கண்ணை மறைச்சா அவனை தான் கண்ணை மறைச்சிக்கிறாங்க விளங்கிட்டா, அதை மட்டும் என்ன செஞ்சிடுறது மறைச்சிடுறது மறைச்சி கொடுக்குறாங்களா விளங்கிட்டா, இது வந்து ஒரு பிழையான நடைமுறை. அதுக்கு மசூரால அவர் 2 பள்ளிக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பார், இவர் பள்ளியிலே நிர்வாகி ஜமாத்திலே நிர்வாகி அங்கே அந்த சென்டர்லேயே நிர்வாகி அங்கேயும் அங்கேயும் அப்ளிகேஷன் வந்திருக்கும் பிச்சை எடுத்து தெரியல, அங்கேயும் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறான் இங்கேயும் எப்படி அவர் ரெண்டுக்கு போட்டது நீ 2 பேரும் தருவேன்னு நம்பிக்கை அவனுக்கு இல்லை அதனால ரெண்டுக்கு போட்டிருப்பார், இப்படியான ஆக்கள் தான் இன்றைக்கு என்ன செய்ய நாங்கள் இருக்கிறோம், இதே கவர்மெண்ட் செஞ்சதுன்னா இந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை, ஏன்னா கவர்மெண்ட்ல வாங்குற இடத்துல அந்த பேச்சு பேசி வேலை இல்லை, இதனால ஆமிலின அலைகான்ற மேட்டர் வந்து இன்றைக்குள்ள என்ன செய்யாது வராது, செய்கிறவங்க தங்களுடைய செலவால் சதக்காவாக செலவழிச்சு லெட்டர் ஹெட்ல அடிச்சு அதெல்லாம் அடிச்சு தனியாக சேவையாக என்ன செய்யுங்க அதை செய்யும்.